கமலஹாசன் திரைப்படங்கள் வெளியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் அனைத்து திரையரங்குகளும் அடித்து நொறுக்கப்படும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடரக்கூடிய இடத்திலே நாங்கள் முற்றுகையிட்டு அந்த இடத்தை நாங்கள் தாக்குவோம். எந்த டிவி ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த டிவி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய எந்த ஜெயா டிவியாக இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் அனைத்து டிவிகளும் எங்களுடைய இந்த அமைப்புகள் இறங்கி அடித்து உடைப்பு. 6 ஏக்கர்ல 58 கோடி ரூபாயில ஒரு செட்டு போட்டு ஈசிஆர் ரோட்ல பண்ணியிருக்காரு. அந்த இடத்தை முற்றுகையிடுவோம், அடித்து நொறுக்குவோம் என்று சிவசேனா சார்பாக சொல்லுகிறோம். தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்தும் ஏ சான்று அளிக்கப்பட்டு டிவியில ஒளிபரப்பப்பட வேண்டும். விஜய் டிவியில் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி கமலஹாசன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கமலஹாசன் உடனடியாக இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டும், இல்லையேல் தமிழகம் முழுவதும் இந்து அதிரடிப்படை, சிவசேனா, இந்து மக்கள் கட்சி இணைந்து கமலஹாசன் திரைப்படங்கள் வெளியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் அனைத்து திரையரங்குகளும் அடித்து நொறுக்கப்படும். கமலஹாசன் இது போன்ற கலாச்சார இழிவுகளை ஏற்படுத்தக்கூடாது. நேற்றைய தினம் பேப்பரிலே, பேப்பர் செய்தியிலே சிறிய உடை அணிந்து செல்வது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் வீதியிலே வந்து பாருங்கள், எல்லோரும் குட்டை பாவாடை தான் அணிந்து செல்கின்றனர் என்று அவர் கருத்து தெரிவிக்கின்றார். அவர் இது போன்ற கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சியிலே ஈடுபடக்கூடாது. எப்படி திரைப்படங்கள் ஏ சான்றிதழ் அளிக்கப்படுகிறதோ அதுபோன்று தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்தும் ஏ சான்று அளிக்கப்பட்டு டிவியில் ஒளிபரப்பப்பட வேண்டும். இது போன்ற கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி இனி தொடருமே ஆனால் கமலஹாசன் மட்டுமல்ல, திரைத்துறையே இனிமேல் சீரழிந்துவிடும் என்று இங்கே அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் அவருக்கு வார்னிங் அறிவிக்கிறோம். இந்த இடத்தில் உடனடியாக இந்த கலாச்சார சீரழிவுகள் நிகழ்ச்சி எல்லாம் நிறுத்த வேண்டும். இந்த டான்ஸ் என்று கலா மாஸ்டர் டிவி நடத்துகிறார்கள், அந்த நிகழ்ச்சி முழுவதும் உடலில் துணியை ஒட்டி கொண்டு பெண்களும் ஆண்களும் கட்டி அணித்து கொண்டு ஆடுகின்றனர். உடனடியாக தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்றாண்டு அளிக்கப்பட்டு இந்த நிகழ்வுகள் தணிக்கை நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு டிவியில் ஒளிபரப்ப வேண்டும். இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் டிவி ஒளிபரப்பப்படும், விஜய் டிவியாக இருக்கட்டும், எந்த டிவி ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த டிவி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய எந்த ஜெயா டிவியாக இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் அனைத்து டிவிகளும் எங்களுடைய இந்த அமைப்புகள் இறங்கி அடித்து உடைப்போம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கமலஹாசனுடைய சீரழிவான நிகழ்ச்சிகளை அவர் தடை செய்ய வேண்டும், உடனடியாக அவர் நிறுத்த வேண்டும். பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்படிதான் தொடருவோம் என்றால் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடரக்கூடிய இடத்திலே நாங்கள் முற்றுகையிட்டு அந்த இடத்தை நாங்கள் தாக்குவோம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கமலஹாசன் முதல்ல தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொல்லு, மகளே 2 துணிகள் போட்டுக்கிட்டு பீஸை போட்டுக்கிட்டு ஆடுறா, உனக்கு வந்து அதனால கலாச்சார சீரழிவு பத்தி உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ ரோட்ல வந்து எல்லா பெண்களையும் வந்து நின்னு பாரு, நேற்று பேப்பர்ல பேட்டி கொடுக்குற ஒரு சமுதாயத்தில் நீ ஒரு பெரிய மனிதன்னா என்ன சொல்லணும், இதை சரி செய்யலாம், இதை வந்து நாங்கள் சரி பண்ணுறதுக்குரிய வழியை தேடுறோம்னு நீ சொல்லணும்.
कलाचार नमक भारत मुल्क तमिल पाड़ी कलाचार कमलहासन इंकी मुराटमेंगे अमेर विर अल कमलहासन और अम எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பண்பாடாக ஒரு குடும்ப பெண் எப்படி வாழ வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுத்தது தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய மரபு அந்த தமிழனுடைய மரபை கேலி கூத்தாகின்ற வகையில் அந்த பிக் பாக் நிகழ்ச்சி என்கிற ஒரு நிகழ்ச்சியே தன்னுடைய வீட்ல என்னென்ன நடக்குமோ அதை மக்கள் பாக்கெட்னு சொல்றான் என்ன சாப்பிடுறான் என்ன தூங்குறான் என்ன உள்ள என்ன செய்யறான் துணி மாத்திரை தவிர அனைத்தையும் அந்த பிக் பாக் நிகழ்ச்சி என்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியே தொகுத்து வழங்குறது கமலஹாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு நாங்க ஒன்னு சொல்ல போறோம் அந்த நிகழ்ச்சியினுடைய பங்கெடுத்து கொள்கின்ற நடிகைகள் நடிகர்கள் இவர்கள் தான் விளம்பரத்துக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனா அரக்கால் தவுசர் போட்டு நாங்க வரல தமிழனுடைய பண்பாடான மரபான வேட்டி அணிந்து இருக்கிறோம் சரட்டை அணிந்து இருக்கிறோம் பேண்ட் போட்டு இருக்கிறோம் ஆனா கமலஹாசன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில நம்பிதா அந்த ஒன்னு நாலஞ்சு நடிகை எல்லாம் அரக்கால் தவுசர் யோகியால அப்படியே அது ஜட்டியோட நீ கமலஹாசன் பெரியாரிசம் பேசுறாரு அதனால நீங்க இந்து மக்கள் இல்ல 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 இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கமலஹாசனுடைய படத்தை தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னது போக இந்து அமைப்புகள் தான் கமலஹாசனுக்கு ஆதரவாக செயல்பட்டது கமலஹாசன் செய்கிற தப்புக்கு நாங்க துணை போக முடியாது ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வீட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் திருமணம் முடித்திருக்க வேண்டும் கலாச்சாரத்துக்கு சீரழிவாக 100 நாள்கள் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் தனிமையில் இருந்தால் அங்கே தகாத வேலைகள் நடக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி அதை வந்து தடை விதிக்க வேண்டும் இல்லையெனில் அவர் 6 ஏக்கரில் 58 கோடி ரூபாயில் ஒரு செட்டு போட்டு ஈசிஆர் ரோட்டில் பண்ணியிருக்காரு அந்த இடத்த முற்றுகையிடுவோம் அடித்து நொறுக்குவோம் என்று சிவசேனா சார்பாக சொல்லுகிறோம் ஒரு தமிழகத்தில் ஒரு பிரபலமான நடிகர் அவர் பிரபலமான நடிகர் என்றதுனால அவருடைய கருத்துக்களை மக்கள் மனதில் போச்சுன்னா அது வந்து பதியப்படும் அதை வந்து மக்கள் வந்து எடுத்து நடத்துவாங்க இது வந்து இந்த சாதாரண ஒரு மனிதர் செய்யறதில்ல ரஜினிகாந்தோ கமலஹாசனோ கலைஞர் அவர்களோ இந்த நிகழ்ச்சி அதை வந்து தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் உற்று நோக்குகிறார்கள் கமலஹாசன் ஒரு தனி நபர் அப்படின்னா பரவாயில்ல கமலஹாசனை பல லட்சம் ரசிகர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் 1960 பழைய அப்போது நடந்தது சொல்லக்கூடாது 1967 நடந்தது 72 நடந்தது கடந்து இப்போது என்ன நடக்குது உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்